அனைவருக்கும் வணக்கம். டீச்சர்ஸ் கனெக்ட் என்ற சேனலுக்கு அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம். இந்த காணொளியில் காண இருப்பது செஞ்சி கோட்டை ஆகும். சென்னையிலிருந்து சுமார் 160 கிலோமீட்டர் தொலைவில் இக்கோட்டை அமைந்துள்ளது. செஞ்சி கோட்டையின் வரலாறு பொதுவாக அனைவரும் அறிந்ததே. செஞ்சி கோட்டையை ஆண்ட மன்னர் யாரென்று வினவினால் சட்டென்று நம் நினைவுக்கு வருவது தேசிங்கு ராஜா மன்னர் ஆவார். இக்காணொளியில் நாம் பகிர முனைவது யாதெனில், இத்தலத்தின் கட்டுமான திறன்களையும் உள்கட்டமைப்பு வசதிகளையும் காட்சி பதிவுகளாக உங்களுக்கு வழங்கும் ஓர் சிறு முயற்சி. இக்கோட்டையை பார்வையிட நுழைவு கட்டணமாக ₹20 மின்னணு பரிவர்த்தனை மூலமாக வசூலிக்கப்படுகிறது. மலையின் நுழைவு வாயில் இக்கோட்டையை கோடைகாலம் தவிர்த்து மற்ற காலங்களில் சிரமமின்றி ஏறி இறங்க இயலும். இக்கோட்டையில் 2 பீரங்கிகள் உள்ளன. ஒரு பீரங்கி கோட்டையின் நுழைவு பகுதியிலும் மற்றொன்று கோட்டையின் மலை உச்சியிலும் அமையப்பெற்றுள்ளது. கோட்டையின் ஒவ்வொரு இடைப்பட்ட பகுதியிலும் ஒரு மண்டபம் இளைப்பாறுவதற்காக உள்ளன. இக்குளத்தை கடந்த பின்பு இங்கு ஓர் அம்மன் ஆலயத்தை காணலாம். மலையின் நடுவே அடர்ந்த காடுகளும் அமைந்துள்ளது.
ஏழாவது மட்டம் தாண்டிய பிறகு அங்கு மரத்தால் ஆன ஒரு பாலம் ஒன்று இருக்கும். தானிய கிடங்கு கருவூல அமைப்பு, வீரர்கள் ஓய்வெடுக்க மண்டபம் ஒன்றும் அமைந்துள்ளது. மலையின் உச்சியில் ரங்கநாதர் ஆலயமும் மணிக்கூண்டு எனும் கண்காணிப்பு கோபுரமும் அமைந்துள்ளது. மணிக்குண்டு மண்டபங்கள் அடிப்பகுதியில் நான்கு அறைகளாகும். அந்த நான்கு அறைகளுக்கு மேல் மணிக்குண்டு என்று பொருத்தப்பட்டுள்ளது. அந்த மணிக்குண்டத்தின் கீழ்ப்பகுதியில் பீரிங்கு ஒன்று, சுமார் 14 டன் எடை கொண்ட ஒரு பீரிங்கு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. இக்காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் நண்பர்களுக்கு பகிர்வோம், சப்ஸ்கிரைப் செய்யவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.